ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சாரா கிருஷ்ணா அகாடமி. நாம் இன்னைக்கு பிஎட்ல ஃபஸ்ட் இயரில் கான்டெம்பரரி இந்தியா அண்ட் எஜுகேஷனில் 10th யூனிட்டு எமர்ஜிங் ட்ரெண்ட்ஸ் இன் எஜுகேஷன் பார்க்க போகிறோம். இதில் ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன், லிபரலைசேஷன் இந்த மூணு டாபிக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போதான் அடுத்தடுத்து வர வீடியோஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். குளோபலைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, உலக நாடுகளை, அதாவது எல்லா நாடுகளையும் வர்த்தக மையங்களையும் ஒரே கொடையின்கிட்ட கொண்டு வருதல், அவற்றிற்கு தடையாக என்ன இருக்குதோ அதெல்லாத்தையும் நீக்கிறது தான். அது மட்டும் இல்லாமல் 1960 மார்ஷல் மெல்லுக்கன் என்ன சொல்லியிருக்காருன்னா, உலகமே ஒரு கிராமம் அப்படின்ற கருத்தை அவர் தான் முதல் முதல்ல சொல்றாரு. அதுக்கேற்ற மாதிரி அமெரிக்கா போன்ற வளர்ச்சி பெற்ற நாடுகள் வந்து உலகமயமாதல் என்ற கோட்பாட்டை முன் வச்சு செயல்படுது. உலகமயமாதல் அப்படின்னா என்னன்னா, எல்லாமே ஒரே குடையின் கீழ், உலகம் ஃபுல்லா ஒரே குடையின் கீழ் கொண்டு வர்றதுதான் உலகமயமாதல். இப்போ உலகமயமாதல் ஏன் அவசியம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, மாறி வரும் உலக பொருளாதார சூழ்நிலையில எந்த ஒரு நாடும் தனித்து ஒரு தீர்வாக இருக்கவே முடியாது. மற்ற நாடுகளோட சேர்ந்துதான், இணைஞ்சுதான் நம்ம செயல்படணும். வளர்ச்சி பெற்ற நாடுகள்ல இருந்து நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவிகள் பெற முடியும். அது மட்டும் இல்லாம மக்களுக்கு தேவையான பொருட்கள் தாராளமாகவோ ஏராளமாகவோ கிடைக்கணும்னா உலகமயமாதல நம்ம ஏத்துக்கணும். கல்வியின் மூலமாக உலகமயமாதல் எப்படி செயல்படுத்த முடியும் அப்படின்றத பார்க்கலாம். கல்வியின் உலகமயமாதல் அப்படிங்கிறது தற்போது உலகில் பேசப்பட்டு வர்ற தாராளமயமாதல், தனியார் மயமாதல் மற்றும் உலகமயமாதல் போன்ற கொள்கைகளின் பயன்களை அனுபவிக்கணும்னா நம்ம நாம பொருளாதார ரீதியாக ஆயத்தப்படுத்திக்கணும். இந்த மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு கல்வி மிக முக்கியமான சாதகனமாக அமையும். தனி மனிதனுடைய குழுக்களும் அவர்களுடைய வேறுபட்ட சமுதாய பார்வைகளையும் நம்ம கல்வியை நிர்ணயிக்குது. இதில் கல்வியில் வந்து ஒரு சப்டாபிக்ஸ் இருக்கு, ஒரு 6 சப்டாபிக்ஸ், அதை பார்த்துடலாம். தகுதி வாய்ந்த மனித சக்தியை வீணாக்குதல், ஃபர்ஸ்ட் சப்டாபிக். தகுதி வாய்ந்த மனித சக்தியை உருவாக்குதல். இந்திய கல்வி முறையால் உருவாக்கப்படும் பட்டதாரிகள் அறிவியல் அறிவில் சிறந்திருப்பாங்க, அதை பயன்படுத்துகிற திறனிலும் அறிவியல் மனப்பாங்கிலும் குறைந்து காணப்படுகிறார்கள். எனவே உலக சந்தையில் வளர்ந்து வரும் நாடுகளோட சமமாக நமது நாடு போட்டியிட முடியல. மேலும் திறமையான இந்திய அறிவியல் வல்லுநர்கள் அதிக சம்பளத்துக்காகவும் புகழுக்காகவும் வெளிநாடுக்கு போயிடுறாங்க. எனவே உலகமயமாதல் இந்திய கல்வி நன்மை பெறணும் அப்படின்னா அனைத்து துறைகளிலும் இந்திய தகுதி வாய்ந்த மனித சக்தியை உருவாக்கணும். இந்திய அடுத்த சப்டாபிக், இந்திய பட்டப்படிப்புகள் நாடு கடந்த அங்கீகாரத்தை பெறுதல். இந்திய கல்வி நிறுவனங்களுக்கும் அவை வழங்கும் பட்டங்களுக்கும் நாடு கடந்த அங்கீகாரம் கிடைக்கும் போது இந்திய உலகமயமாதலின் பயனை பெற முடியும். அடுத்த சப்டாபிக் வந்து துறை நிலைமை. இந்திய நிறுவனங்கள் தலைமை பொறுப்புக்கு திறமையின் அடிப்படையில் எந்த நாட்டையும் பணியில் அமர்த்த நம்ம தயாரா இருக்கணும். கட்டமைப்பு வசதிகள் அடுத்த சப்டாபிக். தகுதி மேம்பாட்டிற்காக போதிய அறிவை பெற வாய்ப்புகள் இருந்தா கூட அதனை பயன்படுத்தி கொள்வதற்கான அறிவோ தொழில்நுட்பமும் இங்கே இல்லை. அடுத்த சப்டாபிக், அரசாங்கத்துடைய தலையீடு. உலகமயமாதல் சில விரும்பத்தகாத விளைவுகள்ல இருந்து மக்களை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்றது ரொம்ப அவசியம். சமூகத்தோட நலிவுற்ற பிரிவை சேர்ந்த மாணவர்கள் உலகமயமாதலின் பயனை அடையும் பொருட்டு அவங்களுக்கு படிப்புதவி தொகை, ஊக்கத்தொகை இதெல்லாமே நம்ம கொடுக்கணும். அடுத்த சப்டாபிக் வந்து சர்வதேச முகவர்களின் செயல்பாடுகள். நாடுகளுக்கிடையேயான முறையற்ற போட்டி நிகழ்வுகளை தவிர்க்கணும் அப்படின்னா சர்வதேச முகவர்கள் கல்வியை உலகமயமாக்குவதற்கான விதிகளையும் வழிமுறைகளையும் உருவாக்கணும். இதன் மூலமா வளரும் மற்றும் வளர்ந்த நாடுகள் இணைந்து செயல்படுவது ஊக்குவிக்கப்படுது. கல்வியில அடுத்த டாபிக், கல்வியில உலகமயமாதல் நடைமுறைப்படுத்துற விதம். எஜுகேஷன்ல எப்படி நம்ம உலகமயமாதல் நடைமுறைப்படுத்துவோம் அப்படின்னு பார்க்கும்போது, அயல் நாட்டு பாடங்களை படிக்கிறது ஃபர்ஸ்ட் சப்டாபிக். அயல் நாட்டு பாடங்களை படிக்கிறது, அயல் நாட்டு பல்கலைக்கழகங்கள்ல பாட பிரிவுகளை இந்திய மாணவர்கள் அஞ்சல் வழி கல்வி மூலமாக நம்ம படிச்சுக்கலாம். அடுத்த சப்டாபிக் வந்து இரட்டை பட்டங்கள். இந்திய மாணவர்கள் ஒரே நேரத்துல இரட்டை பட்டங்கள் வாங்கலாம்.
ஒன்னு உள்நாட்டுல இருந்து வாங்குறது, மற்றொன்று வெளிநாட்டு பட்டங்கள் மூலமா வாங்குறது. அடுத்த சப் டாபிக் வந்து தொழில்நுட்ப வகுப்புகள். இந்திய பல்கலைக்கழகங்கள் தனியார் நிறுவனங்களோட ஒப்பந்தம் செய்துக்கிட்டு தகவல் தொழில்நுட்ப வகுப்புகளை நடத்துறது. அடுத்த சப் டாபிக் வந்து அயல்நாட்டு பட்டங்கள். இந்திய பல்கலைக்கழகத்தால அங்கீகரிக்கப்பட்டு அதற்கு அயல்நாட்டு பட்டங்கள் வந்து கொடுக்கிறது. உலகமயமாதல் அதுல ஏற்படுகின்ற நன்மைகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, உலகமயமாதல் நாடு சீர்குலைவாகும் என சிலர் வந்து நம்புறாங்க நினைக்கிறாங்க. ஆனா உலகமயமாதல் இந்திய கல்வியின் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றது யாராலையும் மறுக்க முடியாது. ஒவ்வொரு நாட்டுக்கும் மட்டும் இல்லாம உலக நாடுகள் அனைத்துக்கும் பொருந்தக்கூடிய சுதந்திரம், ஜனநாயகம், சமூக நீதி அடிப்படையிலான சமூக பொருளாதார மாதிரிகளை உருவாக்க தேவையான ஆராய்ச்சிகள் நடத்தப்படுறதுக்கு உலகமயமாக்கல் உதவுது. உலகமயமாக்கல் உலக மக்கள் அனைவருடைய உரிமைகளையும் மதிக்க தூண்டுக்குது. இதனால உலக கண்ணோட்டம் வளர துணை செய்யுது. அயல்நாட்டு பல்கலைக்கழகங்களின் படிப்புகளுக்கு இணையாக நம் நாட்டு பல்கலைக்கழக படிப்புகள் வந்து மாறி வருது. உலகமே ஒரு கிராமம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நாடுகளுக்கிடையே மற்றும் மக்களுக்கிடையே நெருக்கம் அதிகமாகுது. நாடுகள் ஒன்றை ஒன்று சார்ந்து தங்களுடைய மேம்பாட்டை உறுதி செய்து கொள்ள துணை செய்யுது. இதுவரைக்கும் உலகமயமாதல் நம்ம பார்த்தோம். உலகமயமாதல் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். உலகமயமாதல் ஏன் அவசியம் அப்படின்றத பார்த்தோம். கல்வியில உலகமயமாதல் எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்த்தோம். அதுக்கு கல்வியில உலகமயமாதல் நடைமுறைப்படுத்துற விதம் என்னன்னு பார்த்தோம். அதுக்கடுத்து உலகமயமாதல் ஏற்படுகிற நன்மைகள் என்ன அப்படின்றத பார்த்தோம். அடுத்து பிரைவேட்டைசேஷன் பார்க்கலாம். பிரைவேட்டைசேஷன் அப்படின்னா தனியார் மயமாக்கல். பிரைவேட்டைசேஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். உள்நாட்டு பாதுகாப்பு, வெளியுறவு, ராணுவம், நிதி தவிர நாட்டோட எல்லா துறைகள் அனைத்திலையும் தனியார் பங்கேற்கை பெருமளவில் அனுமதிக்கிறது தான் தனியார் மயமாதல் அப்படின்னு சொல்றோம். முதலாளித்துவ கொள்கையை பின்பற்றி நம்மளுடைய தனிநபர் சுதந்திரத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க அமெரிக்க ஐக்கிய நாடுகள்ல கோலோச்சி வந்த தனியார் மய கொள்கை என்று இன்னைக்கு அளவுல உலக நாடுகள், ஒரு சில நாடுகள் தவிர எல்லா நாடுகளையும் இது வந்து ஃபாலோ பண்றாங்க. ஒரு சில நாடுகள் என்னன்னா கியூபா, சீனா, கம்யூனிஸ்ட் நாடுகள் தவிர இந்த பிரைவேட்டைசேஷன் மோஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா நாடுகளுமே இதை ஃபாலோ பண்றாங்க. இந்தியால கூட ரயில்வே, ராணுவம், நிதி, வெளியுறவு கொள்கை, உள்நாட்டு பாதுகாப்பு தவிர மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே தனியார் மயமாக்கலுக்கு உடன்பட்டுதான் இருக்கு. மத்திய மாநில அரசுகளுடைய பொதுப்பணித்துறைகள் கூட பாலங்கள், சாலைகள் அமைத்து பராமரித்து வர பொறுப்பை தனியார் வசம் கிட்ட ஒப்படைச்சிருக்கு. தபால் துறையில கூட கவர்மெண்ட் பண்ற போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டை விட பிரைவேட்ல இருக்கிற குரியர் நிறுவனங்கள் அதிக அளவுக்கு சேவை செஞ்சுட்டு வருது. இதே மாதிரி வங்கித்துறை, தகவல் தொடர்பு, போக்குவரத்து, இன்சூரன்ஸ், மின் உற்பத்தி பல்வேறு துறைகள்லயும் அரசோட ஆதிக்கம் தளர்ந்து தனியார் நிறுவனங்கள் பெருமளவுல செயல்பட்டு வருது. இப்ப தனியார் மயமாதல் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். தனியார் மயமாதல் ஏற்படுகிற நன்மைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இதுல ஒரு 5 பாயிண்ட்ஸ் இருக்கு. நன்மைகள் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் சப் டாபிக் அதிக அளவு உற்பத்தி. தொழில்கள் தனியார் வசம் வரும்போது அத்தகைய தொழில்துறை நிறுவனங்கள்ல பணியாற்றுவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய பணிகளுக்கான பொறுப்பேற்றல் என்பது கட்டாயப்படுத்துவதால உற்பத்தி திறன் அதிகமாகுது, நிர்வாக செலவும் குறைஞ்சிருது. இதனால இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் வந்து அந்நிய நாட்டு பொருட்களுடைய போட்டி போடுற அளவுக்கு தரம் உயர்ந்திருக்கு, விலை கூட மலிவா கிடைக்குது. செகண்ட் சப் டாபிக் வந்து நஷ்டம் தவிர்த்தல். அரசுக்கு ஏற்படுற தொடர் நஷ்டங்கள் வந்து இதனால தவிர்க்கப்படுது பிரைவேட் கொடுக்கறதுனால. தேர்ட் சப் டாபிக் வந்து தனியார் நிறுவனங்களின் செயல்பாட்டை முறைப்படுத்துதல். எந்த தொழிலையும் அரசு முதலீடு செய்யாம தனியார் நிறுவனங்கள் செயல்பாட்டை முறைப்படுத்துவது மட்டும் முனையும் போது அரசுக்கு எந்தவித வருமான இழப்பு ஏற்படாது. அது மட்டும் இல்லாம அளிக்கப்படும் சேவைகளின் அளவும் தரமும் பாதுகாக்கப்படுது. அடுத்த சப் டாபிக் செயல்திறன் மிக்க பணியாளர்கள். பணியாளர்கள் தங்களுடைய பணிக்காலம் முழுவதும் தங்களோட திறமையை வந்து தொடர்ந்து முன்னேற்றி கொண்டு செயல்திறன் மிக்கவர்களாக தனியார் துறையில விளங்க முடியும். அடுத்த சப் டாபிக் வந்து உற்பத்தி பெருக்கம். உற்பத்தி திறன் பெருகுவதோட காலம் மற்றும் பொருள் சிக்கனம் ஏற்படுது. ஒவ்வொருத்தரும் உழைத்து உண்ணும் கலாச்சாரம் பெருகுது. யாருமே சோம்பேறியா காலம் தள்ள முடியாது. இது வந்து தனியார் மயமாதலுடைய நன்மைகள் மெரிட்ஸ்.
இப்போ இதோட டிமெரிட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது வசதி குறைவா இருக்கும். எப்படின்னா நெரிசல் அதிகமா இருக்கிற நகர்ப்புறங்கள்ல பேருந்துகளை இயக்க முன்வரும் நிறுவனங்கள் வந்து கிராமப்புறங்களில் பேருந்துகளை இயக்கிறதுல ஆர்வம் காட்டுறது கிடையாது. அதே மாதிரி கூரியர் சர்வீஸ் கூட இந்தியாவோட எல்லா குக்கிராமங்களுக்கும் போஸ்டல் டிபார்ட்மெண்ட் போற மாதிரி போகிறது இல்லை. செகண்ட் சப் டாபிக் வந்து மக்களை ஏமாத்துறது. பொதுமக்களை பல வழிகளை ஏமாத்துதல் சர்வசாதாரணமாக நடைபெறுது. உதாரணமா நம்ம சொல்லணும்னா அதிக வட்டி தருவதாக ஆசை காட்டி பொது மக்கள் கிட்ட கொள்ளையடிச்சு விட்டு ஒரே இரவுல மாயமான தனியார் நிறுவனங்கள் நிறைய இருக்கு. தனியார் காப்பீட்டு நிறுவனங்கள் கூட வாடிக்கையாளர்களுக்கு தர வேண்டிய இழப்பீட்டு தொகையை தராம இழுத்தடிப்பது நம்ம அன்றாடம் பாக்குறோம். அதே பேங்க் கவர்மெண்ட் பேங்க்ஸ்ல அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது இல்லையா. இதுதான் பிரைவேட்டுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். அடுத்த சப் டாபிக் வந்து உழைப்பு சுரண்டுதல். பணியாளர்களுக்கு சொற்ப ஊதியம் குடிச்சிட்டு அவங்களுடைய உழைப்பை வந்து சுரண்டிப்பாங்க தனியார் துறை நிறுவனங்கள். எவ்வித பணி பாதுகாப்போ கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி பணிக்காலம் முழுவதும் பணியாளர்கள் அமைதி இல்லாம ஒரு வித மன பதற்றத்தோடையே செயல்பட வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் ஏற்படும். அடுத்த சப் டாபிக் வந்து விலை உயர்வு. தனியார் நிறுவனங்கள் ஒன்றாக இணைஞ்சு தங்களுடைய உற்பத்தி செய்யும் பொருட்களுடைய விலையை தாறுமாறாக ஏற்றதுனால பொருட்களுடைய விலை உயர்வு ஏற்படுது. ஏழை பொதுமக்கள் அவதிக்கு உள்ளாக்குறாங்க. அடுத்து சப் டாபிக் வந்து மனிதநேயம் கிடையாது. சமுதாயத்துல மனிதநேய பண்பு மெல்ல மெல்ல மறைஞ்சு போயிடுது. எதையுமே வந்து ஒரு வியாபார கண்ணோட்டத்தோட பாக்குற ஒரு மென்டாலிட்டி தனியார் மயம் உருவாகிறதுனால வந்துருது. அடுத்து சப் டாபிக் வந்து கலவரங்கள். இருப்பவர்களுக்கும் இல்லாதவங்களுக்கும் இடையான இடைவெளி அதிகமாயிடுது. சமுதாயத்துல அமைதியின்மை கலவரங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் தோன்றுது. உதாரணமா சொல்லணும்னா விடுமுறையும் ஓய்வும் அளிக்க மறுத்த தனியார் நிறுவன அதிகாரி குட்டி கொலை போன்ற சம்பவங்களை தினசரிகளை நம்ம அன்றாட நியூஸ்ல நம்ம பாக்குறோம். ஏன்னா பிரைவேட்ல நிறைய பிரச்சனைகள் வருது அப்படின்றதுக்காக. இந்த மாதிரி தீமைகள் பல இருந்தா கூட பொருளாதார நடவடிக்கைகளை தனியார் மயத்தை எதிர்க்கிறது இன்றைய நிலையில நல்லது கிடையாது. ஆனா தனியார் நிறுவனங்களை அரசுகள் தங்களுடைய நெறிப்படுத்தும் சட்டங்களை கொண்டு முறைப்படுத்தி தொடர்ந்து கண்காணிச்சு வரணும் அப்படின்றதுதான் இன்றைய நடைமுறை சாத்தியமா அமைஞ்சிருக்கு. இது வரைக்கும் தனியார் மயமாதல் பார்த்தோம். தனியார் மயமாதல் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம். தனியார் மயமாதல் ஏற்படுகின்ற நன்மைகள் என்னன்னு பார்த்தோம். தனியார் மயமாதல் உள்ள தீமைகள் என்ன அப்படின்றத பத்தி பார்த்தோம். அடுத்து லிபரலைசேஷன் பார்க்கலாம். லிபரலைசேஷன் அப்படின்னா தாராயமயமாக்கல் அப்படின்னு அர்த்தம். உலகத்துல பெரும்பாலும் நாடுகள்ல குறிப்பாக கம்யூனிசம் மற்றும் சோசியலிச நாடுகள்ல கனரக தொழில்கள் உட்பட பல்வேறு துறைகள்ல உற்பத்தி விநியோகம் ஏற்றுமதி இறக்குமதி எல்லாமே அரசு வசம் இருக்கு. நம் நாட்டுல 1991 வரை சிறு தொழில்களும் குடிசை தொழில்களும் மட்டும் தனியார் பங்கேற்க அனுமதிக்கப்பட்டு இருந்துச்சு. ஆனா 1991 சோவியத் ரஷ்யாவுடைய அன்றைய அதிபராக இருந்த கார்பசேவ் அவர்கள் நாட்டோட பொருளாதாரத்துல அரசோட ஏகபோக ஆதிக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வச்சாரு. கனரக தொழில்கள் உட்பட அனைத்து தொழில் பிரிவுகளையும் தனியார் நிறுவனங்களை செயல்பட அனுமதிச்சு அரசு கட்டுப்பாடுகளை வெகுவாக தளர்த்துறாரு. நம்ம நாட்டுல கூட திரு பி வி நரசிம்மராவ் அவர்கள் பிரதமராக இருந்த காலத்துல தாராளமயமாக்கல் கொள்கை ஏற்கப்பட்டு நடைமுறைப்பட்டது. இதன் விளைவாக மத்திய வர்க்கத்தக சந்தை அந்நிய நாடுகளுடைய பொருட்களுக்கு தாராளமாக திறந்து விட்டுச்சு. அந்நிய நாட்டு பொருட்கள் கடத்தி வரப்பட்டு திருட்டுத்தனமாக விற்கப்பட்டு வந்த நிலை மாறி பன்னாட்டு பொருட்கள் இந்திய சந்தையில எளிதாக நுழைஞ்சு நுகர்வோருடைய ஆதரவை பெற போட்டியில இறங்கிச்சு. இப்ப தாராளமயமாதல் என்னன்னு பார்த்தா தாராளமயமாதலுடைய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இதுல ஒரு 5 சப் டாபிக்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் சப் டாபிக் வந்து மலிவு விலையில் தரமான பொருள். தரமான பொருட்கள் நுகர்வோரை நாடி வருது, அவை மலிவு விலையில கிடைக்குது. உதாரணமா நம்ம சொல்லணும்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ஒரு கலர் டெலிவிஷனே வந்து 16,000 ரூபாய்க்கு கிடைக்கிற வண்ண தொலைக்காட்சி பெட்டி இன்னைக்கு பார்த்தோம்னா 10,000 ரூபாய்க்கே கிடைக்குது. நுகர்வோர் தங்களுடைய ரசனைக்கேற்ற மாதிரி தேர்ந்தெடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உதாரணமா சொல்லணும்னா எல்ஜி, சாம்சங், ஒனிடா, தாம்சன், பிலிப்ஸ் போன்ற பல கம்பெனிகள் கலர் டெலிவிஷன்கள் வந்து கிடைக்குது. செகண்ட் சப் டாபிக் வந்து தரம் உயர்த்தல். அந்நிய பொருட்களுடைய வரவால இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் வந்து கடும் போட்டியை சந்திக்க நேரதுனால இந்திய பொருட்களுடைய தரம் கூட உயருது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா
டைட்டன் கடிகாரங்கள் வந்து இன்னைக்கு உலக தரத்தோட போட்டி போட்டுட்டு இருக்கிற அளவுக்கு உயர்ந்திருக்கு. தேர்ட் சப் டாபிக் வந்து அறிவுசார் காப்புரிமை, பொருட்களுக்கு அறிவுசார் காப்புரிமை கோரப்படுது. அடுத்த சப் டாபிக் வந்து பாதுகாப்பு இயக்கங்கள், நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கங்களும் சட்டங்களும் செயல்பட தொடங்குது. அடுத்த சப் டாபிக் அந்நிய முதலீடு, இந்தியாவில் அந்நிய முதலீடுகள் தொழில்கள் ஈடுபடுத்தப்படுவது பெருகுது. இது இது வந்து தாராளமயமாக்களுடைய மெரிட்ஸ், நன்மைகள். இப்போ தாராளமயமாக்களுடைய டிமெரிட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். சிறு தொழில்கள் நலிவு, அந்நிய பொருட்களுடைய போட்டியை தாக்குப்பிடிக்க முடியாம இந்திய தொழில்கள் குறிப்பாக சிறு தொழில்கள் வந்து நசிய தொடங்குது. உதாரணமா சொல்ல போனா கோகோ கோலோ பெப்சி போன்றவற்றுடைய வரவால இந்திய குளிர்பான கம்பெனிகள் இருக்கு இல்லையா, காலி மார்க், 77, வின்சென்ட் போன்றவ வந்து அழிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாம தொலைக்காட்சி பெட்டிகள் தயாரித்த டைனோரோ, சாலிடர் போன்ற நிறுவனங்கள் வந்து இன்னைக்கு காணாமே போயிடுச்சு. அடுத்து சப் டாபிக் வந்து அந்நிய பொருட்கள் பிரச்சாரம், அந்நிய கம்பெனிகள் நுகர்வோரை குறிவச்சு பிரச்சாரம் போல தொடங்குது. அடுத்து சப் டாபிக் வந்து அடிப்படை பொருள் விலையேற்றம், மின்னணு கருவிகளும் ஆடம்ப பொருட்களும் எளிதாக மலிவான விலையில கிடைச்சா கூட அடிப்படை பொருட்களாக இருக்கிற உணவு தண்ணீர் போன்ற விலை உயர்ந்து அரிதான பொருளா மாறிடுச்சு. விவசாயம் முன்னுரிமை இழந்து கனரக தொழில்களும் மின்னணு தொழில்களும் தகவல் தொடர்பு சாதனங்களும் அதிக முக்கியத்துவம் பெறுது. கடன் அட்டை அடுத்த சப் டாபிக், நுகர்வோர் கலாச்சாரம் பெருகி வர்றதுனால சேமிப்பு பழக்கம் குறைஞ்சிருச்சு. கடன் அட்டைகளை சுமந்து வரவங்களோட நிலை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வருது. அடுத்த சப் டாபிக் வந்து அதிக கல்வி கட்டணம், கல்வியில அந்நிய நாட்டு பல்கலைக்கழகங்கள் இந்தியாவில ஊடுருவி வந்ததுனால மாணவர்கள் தங்களுடைய விரும்பிய பாடத்துறையில தங்களுக்கு விருப்பமான பல்கலைக்கழகத்துல சேர்ந்து படிக்க முடிஞ்சது. ஆனா கல்வி கட்டணங்கள் வந்து அதிகமா இருக்கு. போட்டியை சமாளிக்க கல்வி நிறுவனங்கள்ல கட்டமைப்பு வசதிகள் பெருகினா கூட கல்வியினுடைய தரம் வந்து உயரல. ஏழை மாணவர்களுக்கு உயர்கல்வி வந்து ஒரு எட்டாத கனியாகவே அமைஞ்சிருக்கு. கல்வியை வழங்குதல் அப்படிங்கிறது சேவை என்பதுல இருந்து வர்த்தக அடிப்படையிலான தொழில் அப்படின்னு மாற தொடங்கிருச்சு. இது வரைக்கும் தாராளமயமாதருடைய டிமெரிட்ஸ், இது அந்த ஒரு அஞ்சு டாபிக் பார்த்தோம். இப்போ தாராளமயமாதல் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம், அதோடைய மெரிட்ஸ் என்னன்னு பார்த்தோம், அதோடைய டிமெரிட்ஸ் என்ன அப்படின்றது பார்த்தோம். ஸோ இதோட இந்த டாபிக் முடிஞ்சிட்டு அடுத்த வீடியோல வேற ஒரு டாபிக் பத்தி பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.